குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மூன்றாம் வகுப்புல தமிழ் அமுது என்ற பாடலையும் ஆடி பாடி மகிழ்வோம் என்ற பாடலையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்னைக்கு கண்ணன் செய்த உதவி என்ற பாடத்தை படிக்கலாமா குட்டீஸ்? இந்த படத்தை பாருங்க. இவன் தான் கண்ணன். உங்களை போலவே இவனும் இரண்டாம் வகுப்பிலிருந்து மூன்றாம் வகுப்புக்கு வந்துட்டான் குட்டீஸ். வீட்டிலிருந்து பள்ளிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். பாருங்க, பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இல்லையா? எவ்வளவு நேர்த்தியாக அழகாக உடை அணிந்து காலில் காலணியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா குட்டீஸ்? நீங்களும் கண்ணனை போலவே அழகாக பள்ளிக்கு கிளம்பி வருவீங்க இல்லையா? குட்டீஸ், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் உதவி செய்வீங்க இல்லையா? கண்ணனும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ரொம்ப நல்ல மாணவன். குட்டீஸ், கண்ணன் பள்ளிக்கு வர வழியில் ஒரு பெரியவரை பார்க்குறான். அந்த பெரியவர் சாலையை கடக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்குறார். கண்ணனும் அந்த பெரியவருக்கு உதவி செய்கிறான். பாருங்க குட்டீஸ், நாம் சாலையை கடக்கும்போது அப்படியே கடந்து போகலாமா? வெள்ளை வரி கோடுகள் போட்டிருப்பாங்க இல்லையா சாலையில், பெரிய பெரிய சாலைகளெல்லாம் இந்த மாதிரி கோடுகள் போட்டிருப்பாங்க குட்டீஸ். இதில் தான் நடந்து போகிறவங்க சாலையை கடக்கணும். இந்த கோடுகளை ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வெள்ளை பட்டை கோடுகள். கருப்பு சாலையில் வெள்ளையில் பட்டை பட்டையாக கோடுகள் போட்டிருப்பாங்க. இந்த கோடுகள் போட்ட பகுதியில் தான் நாம் சாலையை கடந்து போகணும் குட்டீஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கண்ணனும் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு அந்த வெள்ளை வரி கோடுகளில் நடந்து வந்துட்டு இருந்தான். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு பெரிய சத்தம் கேட்கவே கண்ணனும் தாத்தாவும் திரும்பி பார்த்தாங்க. பார்த்தா எதிரில் வரக்கூடிய ஒரு பேருந்து வேகமாக வந்து சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் மோதிருக்கு. பாருங்க குட்டீஸ், இதை பார்த்த உடனே கண்ணனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாராவது உதவி செய்யுங்களே அப்படின்னு கத்த ஆரம்பித்தான். நாம் கூட என்ன செய்வோம், விபத்து ஏதாவது நடந்தால் உதவிக்கு யாராவது வர சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? கண்ணனுக்கும் ரொம்ப பதட்டமாயிடுச்சு. யாராவது உதவுங்களே அப்படின்னு கத்த ஆரம்பித்தான். உடனே தாத்தா வேகமாக என்ன செஞ்சார், தன்னுடைய சட்டை பாக்கெட்லேருந்து அலைபேசியை எடுத்து ஃபோன் பண்ண ஆரம்பித்தார். 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டார். குட்டீஸ், உங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஏதாவது விபத்து நடந்தாலோ யாரையாவது மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோனாலோ நாம் யாருக்கு கால் பண்ணுவோம்? 108 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்வோம் இல்லையா? இந்த தாத்தாவும் வேகமாக 108 அழைப்பு விடுத்தார். உடனே கொஞ்ச நேரத்திலேயே, ஒரு 2 நிமிஷத்துலேயே 108 வாகனமும் வந்தது. பாருங்கள், 108 வந்த உடனே கண்ணன் அந்த சாலையில் விபத்து ஏற்பட்ட எல்லாருக்கும் உதவி செஞ்சான். அவனால் முடிஞ்ச உதவிகளை செய்து எல்லாரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சான் குட்டீஸ். இப்போ இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவன் எங்கே போனான்? பள்ளிக்கு போனான். பள்ளிக்கு போகிறதுக்கு கால தாமதமாயிடும் இல்லையா? இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவன் பள்ளிக்கு போகும்போது கொஞ்சம் கால தாமதமாயிடுச்சு. உடனே வகுப்பாசிரியர் கேட்டாங்க, கண்ணன் நீ தினமும் சீக்கிரமே வந்துடுவியே, இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கண்ணன் என்ன சொல்கிறான், நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்கிறான். அவன் தாத்தாவுக்கு உதவி செஞ்சதை அப்புறம் வேறு என்ன செஞ்சான் அவன், சாலையில் விபத்து நடந்தவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சான் இல்லையா? இது எல்லாத்தையும் சொன்ன உடனே ஆசிரியர் என்ன செய்கிறாரு, பாராட்டுறாங்க இல்லையா? கண்ணன் எவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கான் குட்டீஸ். நீங்கள் கூட இதே போல் உதவி செய்வீங்க இல்லையா? எல்லாருடைய உயிரையும் அவன் காப்பாற்றிருக்கான். அதனால் எல்லா மாணவர்களும் அவனுக்கு கைத்தட்டி பாராட்டினாங்க குட்டீஸ். நீங்களும் கண்ணனை போலவே உதவி செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக இருக்கணும் சரியா? குட்டீஸ், இந்த படத்தில் பாருங்கள், இந்த பாடத்தில் நீங்கள் அடிக்கோடிட்டு இது போல் படிக்கணும். நீங்கள் அப்போ தான் பெரிய வார்த்தைகள்லாம் வரும்போது உங்களுக்கு பிழை இல்லாமல் படிக்கிறதுக்கு
பயிற்சி வரும் குட்டீஸ், உங்களுக்கு தெரியாத வார்த்தை, படிக்கிறதுக்கு கடினமான வார்த்தைகளை இது போல் புத்தகத்தில் கோடு போட்டிங்கன்னா, அடிக்கோடிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு சரளமாக படிக்கிறதுக்கு வரும் குட்டீஸ். நீங்களும் இந்த பாடத்தை படித்து பாருங்க, ஓகேவா? நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.